ஹலோ, கர்த்தருடைய பிரசன்னம் சூத்திரம். இன்றைக்கு மாய்தேவனுடைய வார்த்தையை சங்கீதம் 77:14 பார்ப்போம். சங்கீதம் 77:14, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. யார் அதிசயங்களை செய்கிற தேவன்? அதிசயங்களை செய்கிற தேவன் யார்? கர்த்தர். ஹலோலுயா. இங்கே நீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். இது சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் புதிய ஏற்பாடில் சொல்லுகிறது, கர்த்தர் பாரோனை தம்முடைய வல்லமையை விவரிக்கும்படி கர்த்தர் உருவாக்கினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எதற்காக? தம்முடைய வல்லமையை விவரிக்க. இன்றைக்கு கூட தம்முடைய வல்லமையை கர்த்தர் விவரிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விவரிக்க பண்ணுகிறீர். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே வல்லமையை விவரிக்க பண்ண விரும்புகிறார். 10 பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை தம்முடைய வல்லமையை அங்கே விவரித்தார். ஆகையாலே நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த பாரோனை கொன்று அவனுடைய தலைமையான அதிகாரிகளை கொன்று இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை செய்யவில்லை. கர்த்தர் செய்த காரியம் என்ன? அற்புதங்களை செய்யும்படி 10 அற்புதங்களை செய்தார். அதில் ஒரு அற்புதத்தை கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே இருள் 3 நாளைக்கு வந்தது. அங்கே இருந்து ஒருவன் கூட அங்கேருந்து போய் எழுதப்பட்டிருக்கிறது வேதாந்தத்தில் படிக்கும்பொழுது அந்த இருந்த இடத்துலேருந்து எழுந்து இருக்கவில்லை என்று சொல்லி. அப்போ யாரால் சாப்பிடவில்லை, டாய்லெட்டுக்கு போகலை, எங்கே போகலை, அவன் இருந்து கொள்ள முடியல. ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்கள் இருந்த அதே எகிப்தில் வெளிச்சம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கொரோனா இருக்கலாம், அது இருக்கலாம், இதெல்லாம் என்ன இருள் வேணா உலகத்துக்கு இருக்கலாம், ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கர்த்தர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். மகத்துவங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கிறோம், கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசி உன் விசுவாசம்படியாக கிடவுது. அப்போ அந்த விசுவாசம் எவ்வளோ பெருசுருக்குதோ அவ்வளோ பெரிய மிராக்கள், அவ்வளோ பெரிய வல்லமை, அவ்வளோ பெரிய அற்புதத்தை அதிசயத்தை உனக்கு கத்த செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹலோலியா. சோம்பணுமா? கண்களை எப்படி நான் சோம்பணும்? சர்வல்வர் இன்றைக்கும் அப்படி சமூகத்தில் வருவோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம்ப்பா. தேவரீர் பார்வனையும் அவனுடைய சேனைகளையும் கவிழ்த்து போட்டது மாத்திரமல்ல, 10 அற்புதங்களையும் இங்கே செய்தீர். அதே போல் உம்முடைய சேனைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீரான அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய வியாதிகள், அவருடைய கேன்சர்ஸ், அதுக்கு என்ன வியாதி, என்ன வலி, வேதனைகள் எல்லாம் போகட்ட மேலாம் இயேசுவின் நாமத்தினால் சாவித்து நிர்மலமாக்கப்படுகிறோம். அவருடைய வல்லமையுடைய அபிஷேகம் இறங்குவதாக. சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து நாமத்தை மேம்படுத்துவீராக. இப்படி ஆளுக்குள்ளே ஒப்புடுக்கிறோம். பிள்ளைகளை காத்து ஆசீர்வாதம் நடத்துவீராக. அவருக்கு விரோதமாக கிரியேச்சுக்கிற எல்லாம் அந்த காலத்தின் பொருளாதாரங்களை சாவித்து நிர்மலமாக்கப்படுகிறோம். குடும்ப பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எங்கே என்ன பிரச்சனை எல்லாம் போவதாக. அற்புதங்களை அதுக்கு செயங்களை செய்கிற தேவன் அவருடைய வாழ்க்கையை செய்து முடிய நாமத்தை மேம்படுத்துகிறாங்க. அப்படி ஆளுக்கிலோ கொடுக்கிறோம். இராண்டுக்குள்ளும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கரெக்டாக உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா.